எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வழிபடுற கடவுள்கள்லேயே முக்கியமானவங்க மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன். இதில் பிரம்மா படைப்புக்கும், விஷ்ணு காத்தலுக்கும், சிவன் அழித்தலுக்கும் அதிபதிகள். இதில் சிவனுக்கு பல கொண்டாட்டங்கள், பூஜைகள் இருந்தாலும் அதிலெல்லாம் முக்கியமானது சிவராத்திரி. ஒவ்வொரு மாதத்திலேயும் தேய்பிரையில் வர சதுர்த்தியை சிவராத்திரியாக அனுஷ்டிக்கிறோம். அதில் மாசி மாதத்தில் வர சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோம். மகா சிவராத்திரிக்கு காரணமாக பல புராணங்களில் பல நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான மூன்று நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம கதையாடல் முற்றம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை மும்மூர்த்திகளில் இருவரான விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இருவரில் யார் பெரியவங்கன்ற போட்டி வருது. ரெண்டு பேரும் சிவன்கிட்ட போய் அதை கேட்குறாங்க. அதுக்கு சிவன், நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன், இருவரில் யார் அடி அல்லது முடியை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. ஒரு பெரிய ஒளிப்பிளம்பு நீண்டுக்கிட்டே போகுது. பல அண்ட ஆகாசங்களை எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கு. சிவன் ஒரே ஜோதி வடிவா காட்சி அளிக்கிறாரு. விஷ்ணு வராகமா மாறி பூமிக்கு அடியில சிவனோட அடிய தேடி போறாரு. பிரம்மா அன்ன பக்ஷியா மாறி முடிய தேடி கிளம்புறாரு. ரெண்டு பேரும் பல காலங்களா அடி மற்றும் முடிய தேடி பயணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் விஷ்ணு, என்னால் அடியை கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லி தோல்வியை ஒத்துக்கிறாரு. பிரம்மா அன்ன வடிவில் மேலே மேலே போகும்போது மேலே இருந்து வர ஒரு தாழம்பூவை பார்க்குறாரு. அதுக்கிட்ட அது எங்கே இருந்து வருதுன்னு கேட்க, அது நான் சிவனோட முடியில் இருந்து பல காலமாக கீழே வந்துக்கிட்டு இருக்கேன், பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இதை கேட்ட பிரம்மாவுக்கு தான் இப்போதைக்கு முடிய அடைய முடியாதுன்னு புரியுது. உடனே அவர் அந்த தாழம்பூக்கிட்ட ஒரு பொய் சொல்ல சொல்கிறாரு. அதாவது பிரம்மர் முடிய அடைஞ்சிட்டதாகவும் அங்கே இருந்து தான் தன்னை எடுத்துக்கிட்டு வராருன்னும் சிவன்கிட்டையும் விஷ்ணுக்கிட்டையும் சாட்சி சொல்ல சொல்கிறாரு. பிரம்மாவும் தாழம்பூவும் திரும்ப வராங்க. வந்து பிரம்மா சொன்ன மாதிரியே பொய் சொல்கிறாங்க. அதை கேட்ட சிவனுக்கு அவர் பொய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சிடுது. அதனால் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த ஒளி பிளம்பு பெரிய அக்னி பிளம்பா ஆகுது. பிரம்மாவை பார்த்து, இனி உனக்கு பூமியில ஆலயமோ பூஜையோ இல்லாம போகட்டும் அப்படின்னும், தாழம்பூவை பார்த்து, இனி நீ என் பூஜையில இடம்பெற மாட்ட அப்படின்னும் சாபம் விடுறாரு. சிவனோட கோபத்தை பார்த்து அஷ்டதிக்கு பாலகர்களும் மற்ற தேவர்களும் சிவன் அமைதியாகணும்னு வேண்டாங்க. அவர்களின் வேண்டுதலுக்கிணங்கி சிவன் ஒரு மலையா அடங்குறாரு. அதனோட உச்சியில ஒரு சின்ன ஜோதியா காட்சி அளிக்கிறாரு. அந்த நாளை தான் மகா சிவராத்திரின்னு சொல்றோம். அந்த இடம்தான் பஞ்சபூத ஸ்தலத்துல நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலை. அடி முடி தெரியாத சிவபெருமான், மேலே அன்னப்பறவை, கீழே வராகம்னு இருக்க இந்த காட்சியை தான் லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி லிங்க வடிவான திருவுருவத்தில் இருந்து சிவன் அருவுருவாக காட்சி அளித்த சமயத்தை தான் லிங்கோத்பவ காலம்னு சொல்கிறாங்க. அது சிவராத்திரியிலேயே சிறப்பு வாய்ந்த மூன்றாவது காலம். இதுதாங்க மகா சிவராத்திரி உருவான கதை. சரி, இந்த நாளுக்கு சிவராத்திரின்னு ஏன் பெயர் வந்துச்சு? அதுக்கு காரணம் அம்பிகை. ஒரு முறை பிரளயம் ஏற்பட்டு பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் சிவனோட ஒடுங்கி போகுது. உலகம் முழுவதும் வெறுமையா இருக்கு. இதை பார்த்த அம்பிகை விரதம் இருந்து இரவு முழுதும் கண் விழிச்சு நான்கு ஜாமமும் அர்ச்சனை செய்து ஆகம விதிப்படி சிவனை வழிபடுறாங்க. அந்த பூஜையின் பலனா சிவன் எல்லா உயிரினங்களையும் உயிர்ப்பிக்க செய்கிறாரு. அதன் பிறகு அம்பிகை சிவன்கிட்ட, நான் விரதம் இருந்து இரவு முழுதும் உங்களை அர்ச்சனை செய்த இந்த நாளை சிவராத்திரின்னு உங்களோட பெயராலேயே தேவர்களும் மனிதர்களும் அழைக்கணும் அப்படின்னும், அன்னைக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து கண் விழிச்சு நான்கு ஜாமமும் யார் அர்ச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து மோட்சமும் தரணும்னு வேண்டிக்கிறாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு அருள் புரிகிறாரு. இதுதான் சிவராத்திரின்னு பெயர் வந்ததுக்கான காரணம். இன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்கு அமிர்தம் வேணும்னு
மேருமலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பாம்பை கயிறாகவும் செய்து பார்க்கடலை கடைகிறாங்க. அப்போது அதிலிருந்து நிறைய விஷயங்கள் வெளிவருது. அதை பற்றி விரிவாக வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். ரொம்ப நேரம் அப்படி கடைஞ்சிட்டு இருந்ததால் வாசுகி பாம்புக்கு உடம்பு வலி ஏற்படுது. அதனால் அது பார்க்கடலில் விஷத்தை கக்கிடுது. அது ஒரு கொடிய விஷம். அது உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் கொல்லக்கூடியது. அதனால் பயந்து போன தேவர்கள் சிவன்கிட்ட உதவி கேட்குறாங்க. உலகத்தில் உள்ள உயிர்களை காக்கும் பொருட்டு சிவன் அந்த ஆலகால விஷத்தை குடிச்சிடுறாரு. உலகமெல்லாம் நிறைஞ்சிருக்க சிவனோட திருமேனியில் விஷம் பரவினா அது எல்லா உயிர்களுக்கும் கேடுங்கிறதுனால அம்பிகை அவர் கழுத்தை பிடிச்சிடுறாங்க. அந்த விஷம் அங்கேயே தங்கிடுது. அவர் கழுத்து நீல நிறமாக மாறிடுது. இந்த கோலத்தை தான் காலகண்டன், சீரிகண்டன், நஞ்சுண்டான், கரைக்கண்டன், நீலகண்டன் அப்படின்னுலாம் சொல்கிறோம். இந்த நிகழ்வும் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நடந்ததுன்னு புராணங்கள் சொல்லுது. இந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் செய்கிற அர்ச்சனைகளாலேயும் அபிஷேகங்களாலேயும் அபிஷேக பிரியரான சிவபெருமான் மனம் மகிழ்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறதாகவும் புராணங்கள் சொல்லுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை பூஜித்து நாம் சகல பாக்கியங்களையும் பெற்று நிறைவோடு வாழ்வோமாக. இந்த சிறப்பு வாய்ந்த நாள் பற்றி உங்களுக்கு மேலும் தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.